யார் எந்த உதவி கட்டாலும் தர்றதா சொன்னோம். கையில் காசு இருக்கோ இல்லையோ கொஞ்சம் இருந்துச்சு, நாங்கள் அந்த பந்துலாட்டெல்லாம் நடத்துவோம், அந்த வசூல்லாம் பண்ணுவோம். அப்போது ஒரு பையன் வந்தான், அம்மா இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு கொஞ்சம் காசுக்கு கடை வேணும், காசு கொடுத்தோம். நாங்கள் திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி உதவி செஞ்சுருக்கோம். ஒரு நண்பருக்கு வந்து ரெண்டு கால் இல்லை, கால் வாங்கணும் அப்புடின்னு ஒரு பழைய மாணவர் வந்து சொன்னார், அதுக்கு காசு கொடுத்தோம். அப்புறம் ஒரு அம்மா மௌன் அல்வேனியாவில் போய் சிக்கு குணப்படுத்திக்கிட்டு பில்லு எக்கச்சக்கமாக ஏறி போச்சு, கட்ட முடில. கிண்ட கார்டனில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணு. நான் நேராக போய் எல்லாத்தையும் கட்ட முடியாது, ஒரு பகுதி கட்டுறேன்னு சொல்லி நானே போய் கட்டி வந்துட்டேன். ஒரு 1000 வெள்ளி கொடுத்து வந்துட்டோம். அப்புறம் சில பேர் யூனிவர்சிட்டி போகணும், எனக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு கடன் வேணுவாங்க, அதுவும் கொடுப்போம். ஆனால் கடன் தான், இதெல்லாம் படிக்கிற பையனுக்கெல்லாம் கடன் திருப்பி கட்டணும். மற்றவங்களுக்கெல்லாம் கடனாக சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள முடியாதனால கேட்குறாங்க. அதுவும் செய்கிறோம். எது கேட்டாலும் கொடுப்போம், யார் கேட்டாலும் கொடுப்போம். எங்கிட்ட கையில் கைவசம் ஒரு 30,000 வெள்ளி இருக்குது, படிப்பு இது ஸ்காலர்ஷிப்புக்கு, 20,000 வெள்ளி மற்ற செலவுக்கு, ஸ்காலர்ஷிப் மட்டும் 30,000 வெள்ளி வச்சுக்க தனியாக வச்சுருக்கோம். ஆனால் அதெல்லாம் கொடுத்து வாங்கிடுவோம். மற்ற செலவில் 20,000 வெள்ளி இருக்குது, யார் கேட்டாலும் கொடுப்போங்க. ஒரே ஒரு நோக்கம், அங்கிருந்து நான் எவ்வளோ பெற்றுக்கிட்டேன், மற்றவங்க செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க, டொனேஷன் பண்ணி. அவங்க இல்லைன்னா நான் இருக்க முடியாது. அங்கே சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க, சாமான் கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் வந்து இப்போ நம்ம கொடுப்போம்.